அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன வெங்காயம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு வெங்காயத்தை, ரெண்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து மைதா, ஒரு ஸ்பூன் ரவை, தயிர் ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ராகி மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் வாங்க. ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தயிர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தயிர் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இப்போ வந்து இந்த ரவையையும் இதில் போட்டுக்கலாம், மைதா மாவும் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணியாக நல்லா கரைச்சிக்கலாம். நமக்கு பாருங்க நல்லா தண்ணியாக இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கிருந்தா போட்டுக்கலாம். அதில் இப்போ வெங்காயத்தை வதக்கி இதில் கொட்டிக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். நம்ம சும்மா லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இதை எடுத்து நான் மாவில் கொட்டிக்கிறேன். தோசைக்கல்லில் வச்சிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக தான் எடுக்கணும். நம்ம சாதா தோசை மாவு ஊற்றுற மாதிரிலாம் அதை எடுக்க முடியாது. டப்புன்னு இது சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிடும். கொஞ்சம் கவனமாக திருப்பி போடணும். அது அவ்வளோதான். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நாங்கள் வந்து இப்போ ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால எங்களால் வீடியோ போட முடியல. நல்லா இந்தமாரி திருப்பி போட்டுக்கோங்க. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இது நமக்கு தோசை மாவு இல்லைனாலும் உடனே இதை அப்படியே ரெடி பண்ணி மாவு இருந்ததுன்னா நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். மாவு வந்து உடம்புக்கு நல்லது. வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை கூட அதை நம்ம சாப்பிட்லாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதை வந்து தட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா கொஞ்சம் தண்ணி பதமாகவே நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ ஏன்னா இது கொஞ்சம் மொத்தமாகவே தான் வரும். அதனால் நம்ம தோசை நம்ம தீத்துற மாதிரிலாம் அதை தீத்த முடியாது. தண்ணியாக கரைச்சி ஊற்றினோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசாக வரும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
ஊற்றுறப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றுங்க. அப்படியே தீத்துறப்ப அப்படிலாம் கட்டி கட்டியாக ஆகிடும். அது வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும் அதை, இல்லைன்னா அப்படியே பட்டுன்னு உடஞ்சிடும். அது மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதுக்கு இந்த இதுவும் இந்த பக்கமாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னியை அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ராகி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நல்லா இந்த கோதுமை மாவு ரவெல்லாம் போடுவோம். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.